السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அருளட்ட அல்லாஹ்வின் நிகரட்ட அன்புடையமாகிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் ஈரோக தலைவர் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் வார்த்தையே வாழ்க்கையா வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுஹாதாக்கள் வலிமார்கள் நபிமார்கள் நாம் நம் சார்ந்த அறிவு மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நின்றட்டுமாக. ஆமீன். இன்றைய சீர்திருத்தக்கூடிய வாலிபர்கள் சீர் அழுத்திக் கொண்டீர்கள் சொன்னால் அதற்கு ஏராளமான காரணம் உண்டு. அதிலே முக்கியமான ஒரு சொல்லப்போனால் அதுதான் மதுபானம். இன்றைய வாலிபர்கள் 24 மணி நேரமும் போதையை மொழிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாங்க. அது மட்டுமா, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஷரிபல் ஹமர, எவர் ஒருவன் மதுபானை அருந்துகிறானோ ஹரஜ நூறு ஈமான் பின் ஜௌஹரி, அவர் உள்ளத்தில் ஈமான் நூறு பொறியவன். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலக விஷயத்தை எடுத்துக்கொண்டால் நம்ம ஒரு விஷயத்தை கொண்டால் ஒரு மனித ரத்தத்தில் உதாரணத்தை சொல்ல போனால் நம்ம எல்லாம் சாப்பிடணும்னு சொன்னால் அனைவருக்கும் தெரியும் சாப்பிட உணவு ரத்தத்தை கலக்கம் என்று. கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு மனித ரத்தத்தில் 20 லிட்டர் மணிக்க வேண்டும். 20 மில்லி லிட்டர் ஒரு மூடி அளவுக்குரிய அல்ல, ஒரு மூடி அளவுக்குரிய அல்லாது 20 மில்லி லிட்டர் ஒரு மதுபான ஒரு மில்லி லிட்டர் மதுபானம் ஒரு மனித ரத்தத்தில் கலந்து சொன்னால் அவன் கண் பார்வை இழந்து விடுவான். அது மட்டுமல்ல, அதுக்கு ஒரு படி மேல சொல்ல போனால் ஒரு மனித ரத்தத்தில் 30 மில்லி லிட்டர் மதுபான கலந்து விட்டு சொன்னால் அவன் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொன்றாக சேர்ந்து விடும். அதால் அவன் ஹார்ட் அட்டாக் என்ற நோயால் மரணிக்கப்படுகின்றான். எல்லாத்தால பாதுகாப்பான. அது மட்டுமா, மதுபான அருந்தினால் ஆகிறது மட்டும் தண்டனை இல்லை, ஆகிறது மட்டும் தண்டனை இல்லை, இவ்வுலகிலே உண்டு. எவரெல்லாம் மதுபானை அழுதுகிறாரோ அவருக்கு இவ்வுலகில் மிகப்பெரிய பரிசு உண்டு. விரைவில் மரணம், எல்லாத்தாலா பாதுகாப்பானாங்க. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிசயம் கூறினார்கள், எவர் ஒருவர் மதுபானை அருந்துகிறாரோ மேலும் அதன் மூலம் போதையடைக்க சொன்னால் அவருடைய 40 நாட்கள் தொழுகை, ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல 40 நாட்கள் தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். மாத மேலும் அதே நிலையை நான் மனித சொன்னால் தகல நார், அவன் நரகத்திலே நுழைவான். மேலும் பாவம் மன்னிப்பு தேடு சொன்னால் அல்லா யாரு, இருக்க முடியவன் அல்லவா, அல்லா இருக்க முடியவன் அல்லவா, அல்லா தாப் அல்லா வாலி, அவன் பாவத்தை அல்லா தல்லா ஆயிட்டான். இது முதல் மன்னிப்பு. வைன் ஆத மறுபடியும் அதன் பக்கம் செல்கின்றான், போதை மதுபானை அருந்துகிறான், அதன் மூலம் அவன் போதை சொன்னால் அல்லா தல்லா 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். அவை அதே நிலையை மனித சொன்னால் அவன் நரகத்தை நுழைவான். பயன் தாப மேலும் அவன் பாவம் மன்னிப்பு தேடினான், அல்லா தாலா பாவங்களை ஏற்றுக் கொள்கின்றான். இது இரண்டாவது மன்னிப்பு. ஆத மறுபடியும் அதன் பக்கம் செல்கின்றான், எதனின் காரணமாக, நஃப்ஸின் காரணமாக அதன் பக்கம் செய்ய சொன்னால் அல்லா தாலா அவன் 40 நாட்கள் தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். மேலும் அதே நிலையை மனித சொன்னால் நரகத்திலேயே நுழைவான். மேலும் பாவம் மன்னிப்பு தெரிகிறான். எப்படி, யாரா யாரா மன்னித்தீரல்லா, தெரியாம தவறு செய்யலா, நஃப்ஸின் காரணமா தவறு செய்யலாம், மன்னித்தீரல்லா, அல்லா எழுந்து தாய் விட பாசம் உடையவன். அது மட்டுமா, இறக்கத்துக்கே அறையுடைய அல்லா, அல்லா தாப் அல்லா வலி, அல்லா தல்லா பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றான். மறுபடியும் அதன் பக்கம் செல்கிறான் சொன்னால் அல்லா தாலா தன் மீது கடமையாகிறான். எதற்கு, அவன் சொர்க்கத்தை செல்லவா, இல்லை அல்லா தாலா தன் மீது கடமையாகிறான். அவன் மரணத்தான் மறைந்தான் என்று சொன்னால்
நரகவாசியோட சீரம் சிலத்தையும் தான் கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியத்துக்கு பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் மதுபானம் மட்டுமா தடுத்திருக்கிறார்கள்? இல்லை, அதுவும் கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறினார்கள், அலா அறிந்து கொள், ஃபகுல்லு முஸ்கரி ஹம்ர, அனைத்து போதைத்தர்கள் கொள்ளும் மதுபானம் தான், ஃபகுல்லு ஹம்ரி ஹராம், அனைத்து மதுபான பொருட்களும் ஹராம் என்று கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது தொடர்ந்து சம்பந்தக்கூடிய கூறலாம். யமன் தேசத்தை சார்ந்த ஒரு மனிதர் கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யார் ரசூல் அல்லா, யார் ரசூல் அல்லா, சோளம் என்ற ஊரில் முசர் என்ற பானத்தை எடுக்கின்றார்கள், சோளம் என்ற ஊரில் முசர் என்ற பானத்தை எடுக்கிறார் ரசூல்லா. அதை பற்றி தங்கள் என்ன கூறியார் சார் கேட்ட பொழுது, கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கவனிக்க வேண்டிய விஷயம், அது மது அது போதை தருகிற பொருளா என்ன கேட்டார்கள், அது போதை தருகிற பொருளா கேட்டார்கள். அதுக்கு அம்மனிதர் ஆம் என்று கூறினார். கண் மறுபடியும் கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதை குடித்தால் தண்ணிலே மறுபடியும் கேட்ட போது அம்மனிதர் ஆம் என்று கூறினார். அதுக்கு கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் அப்பாலத்தை அறிகிறாரோ, எவர் அது பாலத்தை அறிகிறாரோ, அவர் கடைசி கியாமத் நாளில் நரக வாசியோட சீரும் சிறந்தார் கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அது மட்டுமா, சீல சிறத்தை பத்தி கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறினார்கள், நரக வாசியோட சீலும் சிறத் ஒரு துளி இவ்வுலகில் பற்றுன சொன்னால் கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு பொறுப்பொண்டு கூடி மலிக்காதாம். எந்த அளவுக்கு இருக்கும் என்று சிந்தித்து பார்க்கும் நல்லாடையர்களே. அது மட்டுமா, இன்றைய வாலிபரின் நிலை என்ன தெரியுமா, முதலில் பாக்கு போன்றவை சாப்பிட்டு அதன் மூலம் போதை அடைகின்றார்கள் இந்த வாலிபர்கள். அது பத்தவில்லை என்று மதுபானை அடைகிறார்கள். அதிலும் வகை வகையாக, அதில் ஃபேஷனாக கூட மாறிவிட்டது, வகை வகையாக அடைகிறார்கள். விஸ்கி, பிராந்தி, பீர் போன்ற வகைகள் அறிந்தீர்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாளர். அது மட்டுமா, அது பத்தவில்லை என்று இன்றைய வாலிபர்கள் கஞ்சா அடிக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாளர். எவரெல்லாம் மதுபான அதிகாரோ அவனுக்கு கடைசி கியாமத்துல என்ன நிலைமை தெரியுமா, கியாமத்துல என்ன நிலைமை தெரியுமா, கண்மணி முகமது அதுவும் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா அவனிடம் மதுபானத்தை நரகவாசியர் சீர சீரத்தை தருவானா, அவன் முகத்தின் பக்கம் எடுத்து சென்றால் மட்டும் போதும், அவன் முகத்தின் உள்ள அனைத்து தோள்களும் உருக விழுந்து விடுமான், அந்த அளவுக்கு இருக்குமா. அது மட்டுமல்ல, அதுக்கு மேல ஒரு பெரிய ஆதாரம் தெரியுமா, அவன் குடித்தான் என்று சொன்னால் நெருப்பில் பிளாஸ்டிக் பொருளை போட்டா எப்படி உருகுமோ அதே போல உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் உருகி விழுந்து விடுமா. அல்லாஹ் தஆலா காப்பாத்தவன். அத்தகைய அதாவை விட்டும் ஒருவன் மது அதிரான் சொன்னால் அதுக்கு இரண்டே இரண்டு நபர் காரணம், அதுக்கு இதே இரண்டே இரண்டு நபர் காரணம், ஒன்று அவர்கள் பெற்றோர்கள், இரண்டாவது அரசியல். பெற்றோர்கள் தன் மகன் தவறு செய்து அறிந்தும் அவனை தண்டிக்காமல் விடுகிறார்கள், அதான் இந்த பெற்றோர் செய்த பெரிய தவறு. அல்லாஹ்வும் ரசூலும் பெற்றோர் மீது கடமையாக கொண்டார்கள் தன் பிள்ளையை கண்டிக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கும் நண்பர்களே. அது மட்டுமா, இன்றைய அரசியலே கூறும் என்னவென்று, மது நாட்டிற்கு வீட்டுக்கு, என்னது மது நாட்டிற்கு வீட்டுக்கு கேடு என்று கூறும். அதே அரசியல்தான் நம்மளுக்கெல்லாம் தெரியும், ஜிஎஸ்டி என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள், அதில் எல்லா பொருட்களுக்கும் 16%, எத்தனை பர்சன்ட், 16% இட்டார்கள். ஆனா மதுவிற்கு மட்டும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் இட்டார்கள். நம்மள அனைவரையும் குடிமக்கள் கூறி கூறி அனைவரையும் குடிகாரனாக மாற்றிக் கொண்டிருக்கிற அரசியல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாங்க. அது மட்டுமா, கொண்டு வந்திருக்கிறார்கள் சட்டத்தை, சொல்வதற்கு வாய் கூசுகிறது, ஓர் எச்சரிக்கையாம், மற்றொன்று கள்ள தொடப்பாம், அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான சட்டங்களை விட்டும். மேலும் அல்லாஹ்வும் ரசூலும்
எதை நம்மை விட்டு தடுத்திருந்தார்களோ அதை விட்டு வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் பாதுகாத்து அருள் புரிவானாக, பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.